மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் விரதமிருந்து இன்று தீக்குழியில் இறங்குகின்றனர். 8 மணி வாக்கில் தொடங்கிய தீமிதி திருவிழா வழக்கம் போல் கோலாகலமாக கடைகட்டி காணப்படுகிறது. ஆண்டுக்காண்டு தீமிதி திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அந்த சமய சடங்கு குறித்த விவரங்களை தமிழ் செய்திக்கு வழங்க அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார் எமது நிருபர் சித்ரா. சித்ரா வணக்கம். ராஜ், நான் இருக்கும் இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில். வழக்கம் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாதான் என்றாலும் இந்த ஆண்டு பக்தர்கள் இங்கு திரண்டு இந்த இடம் கோலாகலமாக காட்சி அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு பின்னால் தீக்குழி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாங்குடம், கும்பிடு தண்டம் போன்ற பல்வேறு சடங்குகளில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது. அந்த எண்ணிக்கை சுமார் 17,000. தீமிதி திருவிழாவில் மட்டும் சுமார் 4,000 பேர் கலந்து கொண்டதாக ஆலய நிர்வாகத்தினர் கூறினர். இந்த எண்ணிக்கையும் சென்ற ஆண்டை விட அதிகம். முன்னைய அதிபர் திரு எஸ் ஆர் நாதன் சற்று முன், அதாவது சுமார் 7:30 வாக்கில் இங்கு வந்து சேர்ந்தார். தமது குடும்பத்தினருடன் வந்து சேர்ந்தார். அவருக்கு அம்மன் சன்னதியில் சடங்கு பூர்வ மரியாதை செலுத்தப்பட்டது. சற்று முன் கரக அணிவகுப்பு எப்போது வரும் வரும் என்று பக்தர்கள் காத்து கொண்டிருந்தனர். சரியாக 8:25 கரக அணிவகுப்பு ஆலயத்தை அடைந்தது. அதன் பின் பக்தர்களின் பரவச ஒலி சூழ தலைமை பண்டாரம் முதலில் தீக்குழியில் இறங்கினார். அவரைத் தொடர்ந்து மற்றவர்களும் தீக்குழியில் இறங்க தொடங்கினர். எனக்கு பின்னால் அந்த காட்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வழக்கமாக திங்கட்கிழமைகளில் வரும் தீமிதி திருவிழாவை இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியுள்ளனர் ஆலய நிர்வாகத்தினர். திங்கட்கிழமை காலை போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை முன்னிட்டு இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இருப்பதாக அவர்கள் கூறினர். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வரும் ஆண்டுகளிலும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே தீமிதி திருவிழா நடைபெறும் என்று கூறப்பட்டது. தீமிதி திருவிழா பற்றிய செய்திகள் இதோடு முடிந்து விடவில்லை, அடுத்த செய்தியிலும் தொடர்கின்றன. தமிழ் செய்தி ரசிகர்கள் தொடர்ந்து காணலாம். இப்போதைக்கு நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். ராஜ். முன்னதாக மாலை 6 மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினர். பிறகு அவர்கள் தலைமை பண்டாரத்தை பின்தொடர்ந்து 7 மணி வாக்கில் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு அணிவகுத்து சென்றனர். மிகுந்த கவனத்தோடு தீக்குழி தயார் செய்யப்பட்டிருந்தது. காலையிலேயே விறகை எரியூட்டும் பணியை தொடங்கி பின்னர் அதை சமமாக்கி தீக்குழியை அமைத்தனர். வழக்கமாக திங்கட்கிழமை வரும் தீமிதி விழா இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பதால் பலருக்கு வசதியாக உள்ளது. இளையர்கள், வயதானவர்கள் என்று அனைவரும் பயபக்தியோடு பின்பற்றி வரும் சடங்காக அமைந்து வருகிறது இந்த சடங்கு. 38 வருஷமாக நான் இறங்கியிருக்கேன் தீமிதிக்கு. இப்போ இந்த பயிற்சியை நான் வந்து எடுக்கிறோன்னா, அதாவது நாங்கள் விரதம் எடுத்து கடைபிடித்து அம்பாளுக்கு அதுதான் நாங்கள் செஞ்சு வரோம். அது வந்து நாங்கள் வந்து விரதம் எடுத்து தான் நாங்கள் கோயில் வந்து தங்குவோம். அது மாதிரி கடைபிடித்து நாங்கள் செய்கிறதுனால தான் பயபக்தியோடு இந்த தீபத் திருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம். பக்தர்களாக வந்து இறங்கிறதுக்காக நாங்கள் வந்து செய்கிறோம். 22-23 வருஷமாக தீ இறங்கிட்டு வரேன். எனக்கு சில வேண்டுதல் இருந்துச்சு மாரியாத்தா கிட்ட. ஸோ நான் வேண்டிய காரியமாக சக்ஸஸ் ஆகிச்சு, நல்ல வேலையில் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் இங்கே தொண்டு செய்யணும்னே வந்தது நான். அதனால் நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அனல் கக்கும் செந்நிற தீக்குழியில் பக்தி மனம் கமிழ பலர் தாண்டி செல்வதை காண்பதை கிடைத்த பெரிய காட்சியாக சிலர் கருதுகின்றனர். பெரிய விசேஷமா சொல்றதுக்கு அளவு இல்லை, என்னால சொல்ற தெரியல. அதே இது வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக நான் வந்து இந்த திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து இந்த திருவிழா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வரேன். எவ்ரி இயர் வருவேன். அதுவும் இல்லாமல் அது பார்க்குறப்ப ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. பார்த்துட்டு போகிறப்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக குளிர்ந்து இருக்குது. ஸோ அதுக்காக மோஸ்ட்லி நான் அதை அட்டன் பண்ணுவேன். தீமிதி விழாவை உள்ளூர் பக்தர்களோடு சுற்றுப்பயணிகளும் திருப்தியாக கண்டு மகிழும்படி போதிய ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளன. காலப்போக்கில் இன பாகுபாடின்றி பலரும் கலந்து கொள்ளும் சடங்காக இந்த விழா மாறி வந்துள்ளது. திருவிழாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க, நம்பிக்கையோட முன்னோட இப்ப மற்ற இனத்தவர் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழாவை முறையாக திட்டமிட்டு நடத்தப்படுவதால் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக நடந்து வந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பக்தர்களுக்கும் தீமிதி திருவிழா திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஒரு சிலர் தவிர. முன்ன மேலாம் வசதி இருந்தது, அப்ப கீழே எல்லாம் உப்பு வந்து மேலாம் விஐபின்னு விட்டுட்டு இப்ப இடம் இருந்த இடத்தையும் அவங்க உள்ள இடத்தையும் எல்லாம் மறைச்சிட்டாங்க.
பொதுமக்களுக்கு என்று நாங்கள் உட்கார்வதற்காக இட வசதிகள் சற்று நிறைய செய்துள்ளோம். அவர்கள் ஆலயத்தில் நடமாடுவதற்கும் அவர்கள் நடமாற்றத்திற்கு தடங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் சிறு வசதிகளை செய்துள்ளோம், இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு. ஆனாலும் எங்கள் ஆலயத்தில் இட வசதி இஸ் லிமிட்டட். இனிவரும் ஆண்டுகளிலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த எண்ணியுள்ளனர் கோவில் நிர்வாகத்தினர்.